One, two, three, come on! வணக்கம் நேயர்களே, ஜே கே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய பதிவு, அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அஸ்வினி மகம் மூலம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எல்லாருக்கும் இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு உரித்தாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரம், உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக வருதோ அதனுடைய அமைப்பின்படி குணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது உங்களுடைய கேரக்டர், அது ஒவ்வொரு விதத்துலேயும் பார்த்திங்கன்னா, அவங்க பேர் ராசியாக இருக்கட்டும், என்ன ராசியாக இருக்கட்டும், அது நியூமராலஜி படம்லாம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை நம்ம சொல்லணும்னா அதில் ஏதாவது ஒரு சில இது அவங்களுக்கு கிளிக் ஆகும், சில 100% மேட்ச் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கும் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்குரிய பலன்கள், அதாவது குணங்கள் அப்படி உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் புதிதாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டை கொடுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டை கொடுங்க. வாங்க, இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களுக்குரிய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பகுதியில் பார்ப்போம். சித்திரை நட்சத்திரம்னாவே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் அது செவ்வாயின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோயில் குளம், ஆன்மீகம், தெய்வ பக்தி அப்படிங்கிறதுல சிந்தனை இருக்கும், அதிகமாக கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வருவாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க, ஏன்னா செவ்வாய் தானே. ஸோ முன்கோபம் இருக்கிற டக்கு டக்குன்னு முன்கோபம் வந்துடும், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் அழகியான தோற்றம், நல்ல உடல் அமைப்பு, டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம், பிறருக்கு வந்து கொடுக்குற தாராள மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த தொழில் தாங்க இவங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கைக்குள்ளே இருக்கணும், அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்கிறத விட நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் தான் இவங்க சொந்த தொழில் பண்ணுறது தான் இவங்க விரும்புவாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு இடங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்களா, இடங்கோள் வந்தாலும் சரி, தடை தாமதங்கள் வந்தாலும் சரி, இதெல்லாமே அதாவது படிப்படியாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு அனுபவசாலியாக இருப்பாங்க. எந்த சோதனை வந்தாலும் இவங்கங்கள்ட்ட இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சு முடிச்சுருவாங்க சரிங்களா. அதை சாதிச்சுருவாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன கொள்கையை வச்சுருக்கிறாங்களோ அதுலேருந்து மாறமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படின்னு கரெக்டாக பார்ப்பாங்க சரிங்களா. டைமிங் கரெக்டாக இருக்கணும், காலம் தாமதிக்கக்கூடாது, உடனே அந்த வேலையை செய்யணும், டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதேமாதிரி இவங்க இந்த சயின்ஸு, இந்த ஹிஸ்ட்ரி, கலைத்துறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் அனுபவ அறிவு அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ஊகித்து இப்பயே அவங்க சொல்கிறக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இது கரெக்டாகவும் இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி கொடுத்த யாருக்காவது ஏதாவது நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு வரேன்னா வந்துடுவாங்க, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் நாணயமிக்கவர்கள், அந்த தலையை அட்டமானம் வச்சாவது அந்த காரியத்தை அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க. நல்ல ஒரு அறிவாளி, சிறந்த ஒரு நகைச்சுவை இருக்கும், ஆனாலும் நல்ல கலகலகள்னு பேசுவாங்க, நான் சிரிப்பாங்க, ஆனால் வந்து நகைச்சுவை தன்மை அப்படி இல்லாத மாதிரி இருக்கும் சரிங்களா. தன்னுடைய பலவீனங்களை வந்து மறைச்சிப்பாங்க, மறைச்சிட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும், பெருமைகளை மட்டும் எதிர்பார்த்து அதை வந்து தக்க வச்சுக்கிறதுல கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கல்வி அறிவு இவர்களை இயற்கையவே இருக்குது. அதேமாதிரி படித்த படிப்புக்கும் வேலை செய்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க, ஏதோ நம்ம இன்னும் படித்தோம் ஆனால் வேறு வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சயின்ஸு, ஃபேஷன் டிசைனர், புகைப்படக்கலை, கிராஃபிக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டர், மெடிக்கல், இந்த மெடிசன் சொன்ன செவ்வாய்னா மெடிசன் தான், சில டாக்டர்ஸ் இந்தமாரியெல்லாம் இவங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு அமைப்பை கொடுக்கும். படித்த படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பலரை நிர்வகக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிட்டே இருக்கும் சரிங்களா. எந்த கவலை வந்தாலும் உடனே அந்த கவலையை மாற்றிட்டு தொழில் மீதும் தான் நேசிக்கிற வேலை மீதும் அதிகமாக ஈடுபாடு அப்படின்னு இவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனால்
இவங்களை வந்து எல்லாரும் போற்றி புகழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இவங்களை மைண்டில் இருக்கும். சரிங்களா, எல்லாம் நம்ம பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் இந்த இருக்குது. ஆனால் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த ஸ்பீடப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரத்த சம்பந்தமான சில பாதிப்புகள் வருவது இருக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் அருமையான ஒரு ஆன்மீகமான ஒரு குட் டிசிப்ளின் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு தான் 100% அக்யூரேட் சொல்லலாம். அதற்காக இந்த நட்சத்திரம் இந்த பற்றி இன்னும் மேலும் தெரிந்துக்க ஆவலி இருந்தால் ஸ்க்ரீனில் டைட்டிலில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் என்ன கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா, ஓகே, பாய்.